நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இருக்கக்கூடிய கிராமப்பகுதியில் குடியிருப்பு மற்றும் தேயிலை தோட்டத்தில் சுற்றித் திரியும் கரடியால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் திருநாவுக்கரசு. வணக்கம் திருநாவுக்கரசு, எத்தனை நாட்களாக கரடியின் நடமாட்டம் இருக்கிறது? மக்கள் தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை மற்றும் வனத்துறையினரின் நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. குன்னூர் தாலுகாவுக்கு உட்பட்ட வாசி நகர், வள்ளுவர் நகர், வசம்பள்ளம், கரிமராட்சி ஆகிய 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கரடியானது சுற்றித் திரிந்து வருகிறது. குன்னூர் தாலுகாவில் உள்ள வாசி நகர், வள்ளுவர் நகர், வசம்பள்ளம், கரிமராட்சி ஆகிய 3 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் அடுத்தடுத்து உள்ள இந்த பகுதிகளிலேயே சமீப காலமாக தேயிலை தோட்டங்களிலும் மற்ற குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த கரடியானது சுற்றித் திரிந்து வருகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் வந்து அச்சமடைந்துள்ளனர். இந்த பகுதியில் இருக்க தேயிலை தோட்டங்களை அழித்து காட்டேஜிகளை கட்டி கட்டிடங்கள் வந்ததால் அவர்கள் வசதிக்காக செய்யப்பட்டதால் வனப்பகுதியில் காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வனவிலங்குகள் கரடியானது குடியிருப்பு பகுதிகளில் வந்து குறைந்தது 1-3 மாத காலமாக இந்த பகுதிகளிலேயே சுற்றித் திரிந்து வருகிறது. இதனால் தேயிலை தோட்டத்திற்கு வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்து தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு பாதியிலேயே ஓடி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவர்கள் வந்து இந்த கரடியை வந்து கூண்டு வைத்து பிடித்து வனத்துறையினர் வந்து அடர்ந்த வனப்பகுதிக்கு எடுத்து சென்று விட வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது கௌதமி. விவரங்களுக்கு நன்றி திருநாவுக்கரசு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.